வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜாப் சீரியா தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு நிரந்தரமான ஒரு தமிழக அரசு காவல்துறை தொடர்பான ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வாரீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஜாப் பற்றின நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆர்கனைசேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு போலீஸ். ஜாப் கேட்டகரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ். எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ரெகுலர் பேசிஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தோம்னா 10. 10 கார்ஸ் மெயின்டைனர் போஸ்ட். பிளேஸ் ஆஃப் த போஸ்டிங் பார்த்தோம்னா தமிழ்நாடு. ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம்னா 19/3/2023. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 3/4/2023 5 PM. அப்ளை மோடு வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தோம்னா www.tnpolice.gov.in. இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அது மட்டும் இல்லாமல் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா அதர்ஸ் கேண்டிடேட்டுக்கு 18-30 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி அண்ட் எம்பிசி கேண்டிடேட்ஸுக்கு 18-32 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸுக்கு 18-35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ஸ் மெயின்டனருக்கு ஸ்டார்டிங் பே வந்து பார்த்திங்கன்னா 15,700 ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 50,000 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஷார்ட் லிஸ்டிங்கு, அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதனால் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதிகமான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் மேலே வந்து குதிரை பராமரிப்பாளர் விண்ணப்பம் பின்னாடி எழுதி காவல் ஆணையாளர் அலுவலகம், சென்னை பெருநகர காவல், வேப்பேரி, சென்னை 7 அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு விண்ணப்பதாரர்கள் அவரவர் அசல் சான்றிதழ்களை சரிபார்க்கும் நாள் மற்றும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, 17/4/2023 நேரம் காலை 7 மணி, இடம் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம், ருக்மணி லட்சுமிபதி சாலை, மார்ஷல் சாலை, எழும்பூர், சென்னை 8 அப்படிங்கிற அட்ரஸில் தான் சான்றிதழ்களை சரிபார்க்கறதுக்கான டைம் அண்டு பிளேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். அந்த இதை பார்த்து நம்ம ஒரு வெள்ளை பேப்பரில் மாதிரியாக வந்து எடுத்துக்கிட்டு வெள்ளை பேப்பரில் ஃபில் பண்ணி அந்த விண்ணப்பத்தோட கல்வித் தகுதி சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை வந்து தபால் மூலம் மட்டும்தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வந்து தகுதி. 17/4/2023 வந்து சான்றிதழ்களை சரிபார்க்கறதுக்கு நம்ம ஆஜராகலைன்னா நம்மளுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கரெக்டாக ஆஜராகிடணும். இந்த ஜாப்புக்கான ஸ்டார்டிங் சப்மிஷன் டேட் பார்த்தோம்னா 19/3/2023. லாஸ்ட் டேட் சப்மிஷன் டேட் பார்த்தோம்னா 3/4/2023 5 PMக்கு உள்ளே வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். இது ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் ஜாப்பு, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அப்ளை பண்ணாலே கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு இந்த போஸ்டிங்கை அப்ளை பண்ணுறவங்களுக்கு விரைவாக இந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு ஜாப்ஸ் ஏரியா தமிழுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.